புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் இழப்பீடு அறிவிக்கப்படும். புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை காசிமேட்டில் புயலால் உருக்குலைந்த படகுகள், மெரினா கடற்கரையில் புயல் விட்டுச் சென்ற தாக்கத்தின் பருந்து பார்வை காட்சிகள். தாம்பரத்திற்கு அருகே செம்பாக்கத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் பெருமளவு அகற்றப்பட்டது. தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழைநீரும் 2 மணி நேரத்தில் அகற்றம். சென்னை மாநகராட்சியில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்தன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 7 பெரிய மரங்களும் சில சிறிய மரங்களும் முறிந்தாலும் விலங்குகளுக்கு பாதிப்பேதும் இல்லை என தகவல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. திருமழிசை சிப்காட் தொழிற்பேட்டையில் வெள்ளநீர் புகுந்ததால் தொழில் நிறுவனங்கள் மூடல். பழவேற்காட்டிற்கு அருகே கடற்கொந்தளிப்பால் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மணலால் மூடப்பட்டது. தமிழகத்தில் வீணாகும் நீரை சேமிப்பது குறித்த உச்சி மாநாடு புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தொடங்கியது. அரசுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது 2641. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.